வெல்கம் டு ஜெயந்திஸ் கிச்சன். இன்னைக்கு ஜெயந்திஸ் கிச்சனில் பாருங்கள், நான் முட்டையை வச்சு கோதுமாவை வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் பண்ணியிருக்கேன். இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், நைட் டின்னருக்கும் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லை, ஏன்னா நம்ம உள்ளே வந்து ஸ்டஃபிங் வந்து முட்டை வச்சுருக்கோம், அதுவும் ஆனியன்லாம் போட்டு பண்ணியிருக்கேன், சூப்பராக இருக்கும். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். கிச்சன் போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த கப் இந்த கிண்ணத்தில் நான் 1.5 கிண்ணம் கோதுமாவை எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலரிக்கலாம். சப்பாத்தி மாவை பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இது மேலே கொஞ்சோண்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாம். கடாய் வச்சுருக்கேன், கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஆல்ரெடி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன், மாவு ஊறின்னு இருக்குது. 4 முட்டை எடுத்துருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ரெண்டு பெரிய வெங்காயம் சாப்பரில் போட்டு பொடியாக கட் பண்ணியிருக்கேன், கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம், வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்க வேணாம், நம்ம ஏன்னா இதை அப்படியே முட்டையில் சேர்த்துப்போம். கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வதங்கின்னு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். எண்ணெய் பாருங்கள், நான் கொஞ்சோண்டு தான் ஊற்றிருக்கேன், நிறைய விட வேணாம், கொஞ்சமாக விட்டுருங்க, கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்கள், இந்தளவு வதங்கினா போதும், நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை அப்படியே முட்டையில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம், 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது சின்ன ஸ்பூனு, இதில் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. நான் பச்சை மிளகாய் போடல, ஏன்னா பசங்க சாப்பிட்ணும். நம்ம சப்பாத்திக்குள்ளே வைக்கிறதுனால பச்சை மிளகாய் நான் வைக்கல. உங்களுக்கு காரம் ரொம்ப வேணும்னா பச்சை மிளகாய், சில்லி பவுடர் எல்லாம் ஆட் பண்ணிக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும், ஏன்னா நம்ம வந்து வெங்காயம் கருவேப்பிலெல்லாம் வந்து வதக்கி போட்டிருக்கோம். நல்லாயிருக்கும் வாசனை, நல்ல டிஃபனுக்கும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். சப்பாத்தி மாவு ரெடியாக இருக்குது. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். இதை நல்லா தரட்டி எடுத்துக்கிறேன். பாருங்கள், சப்பாத்தி தரட்டிட்டேன். இதில் 1 கரண்டி அந்த முட்டை மசாலா வச்சிடலாம். இப்போ அப்படியே மடிச்சிடலாம். பொறுமையாக பண்ணுங்கள். இந்த சைடு மடிக்கும் போது தண்ணி தொட்டுக்கலாம். இப்போ இந்த சைடு எடுத்து இப்படி அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். தண்ணி தொட்டால் ஒட்டிக்கும், அவ்வளோதான். பாருங்கள், தோசைக்கல் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம தட்டி வச்சுக்கிறது இல்லை அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அப்படியே வச்சுருக்கேன். கொஞ்சம் நெய் விட்டுங்க. நெய் விட்டால் நல்லாயிருக்கும். மேலே அப்படியே நெய் இப்படி தடவிக்கிங்க. நல்லாயிருக்கும். இந்த டிஃபன் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடிக்கடி பசங்க செய்ய சொல்லுவாங்க, நாங்கள் எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்வோம். பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. பாருங்கள், திருப்பி போட்டுக்கலாம். அதேமாரி சிம்மில் வச்சே வேக வச்சுக்கலாம். இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும், நல்லா எம்மியாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எனக்கு ஒரு லைக் போடுங்கள், உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். பாருங்கள்,
நான் உன்னை எப்படி கட் பண்ணி காட்டுறேனே. உள்ளே பாருங்கள், ஃபுல்லாக முட்டை தான் இருக்குது. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.